வெல்கம் டு இரேஷியா சமையல். இன்னைக்கு வந்து ஹேர் ஆயில் மசாஜ்க்கு தேவையான பொருட்கள் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் மூணு ஆயில் எடுத்து வச்சுருக்கேன், கேஸ்டர் ஆயில், கோகோனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில். மூணுமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்க போகிறேன். இது உங்களோட முடியோட அடர்த்திக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவு எடுத்துக்கணும், ஆனால் மூணுமே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு மூணுலேயுமே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த மசாஜ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பெஸ்ட்டு ரிசல்ட் இருக்கும். ட்ராண்ட்ரஃப் கொட்டுறது நின்றுடும், முடி கொட்டுறது நின்றுடும், புது முடி வளரும், உங்களுக்கு இந்த சில்கியாக ஷைனிங்காக இருக்கும் உங்களோட ஹேரு. இது வந்து டைரெக்டாக ஹீட் பண்ணக்கூடாது. ஒரு பவுலில் வாட்டர் ஃபில் பண்ணி அந்த வாட்டர் வந்து ஹீட் ஆனதும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஆயிலை வந்து அதில் வைங்க. அதோட ஸ்டீமில் வந்துட்டு இந்த ஆயில் வந்து ஹீட் ஆகணும். இந்த ஆயில் வந்து கொதிக்கக்கூடாது, மைல்டான சூடு, கை பொறுக்கிற சூடு இருக்கணும். சூடானதும் எடுத்து ஸ்கல்ப்லேருந்து முடி ஃபுல்லாக மசாஜ் பண்ணி விடுங்க 10 to 15 minutes. அதுக்கப்புறம் மைல்டான ஷாம்பூ யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிட்டு வாங்க. வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பா பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.